மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இஸ்ரேலுக்கு பெரும் தொகுதி ஆயுதங்களை வழங்குவதற்கான அவசர அறிவிப்பொன்றை கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது அமெரிக்கா. $1 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள், அதுவும் காசாவின் ரஃபா மீது இஸ்ரேல் படை நடவடிக்கையை அறிவித்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியை நிறுத்தி வைப்பதாக ஜோ பைடன் அறிவித்தல் விடுத்து வெறும் 2 நாட்களில் இந்த புதிய ஆயுத உதவி பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருந்தது. ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலுக்கு $26 பில்லியன் பெறுமதியான உதவிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், மேலதிகமாக இந்த $1 பில்லியன் ஆயுத விநியோகம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. $700 மில்லியன் பெறுமதியான யுத்த தாங்கிகளுக்கான குண்டுகள், $500 மில்லியன் பெறுமதியான டாக்டிக்கல் வெஹிக்கிள்ஸ், $60 மில்லியன் பெறுமதியிலான எறிகணைகள் உட்பட மேலும் பலவிதமான ஆயுதங்களை அமெரிக்கா அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு அனுப்ப இருப்பதாக தற்பொழுது அறிவித்துள்ளது. இதற்காக இத்தனை ஆயுதங்களை அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு அனுப்புகின்றது அமெரிக்கா. அமெரிக்காவின் இந்த $1 பில்லியன் ஆயுத உதவி பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இதற்காக இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது அமெரிக்கா. மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கின்ற அமெரிக்கா இதற்காக பாரிய நிதி ஒதுக்கீடுகளை இஸ்ரேலுக்கு செய்து வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக உற்று விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டாக வேண்டும். மத்திய கிழக்கை பொறுத்தவரை அமெரிக்காவின் யுத்தத்தை தான் இஸ்ரேல் புரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா தனது நலன் சார்ந்த நோக்கத்திற்காகத்தான் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதேபோன்று இஸ்ரேல் தனது நலன் சார்ந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா வழங்கி வருகின்ற ஆயுதங்களை பயன்படுத்தி வருகின்றது என்பது உண்மைதான் என்றாலும், இஸ்ரேலின் நலன்கள் என்பது அமெரிக்காவின் நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் அங்கு அமைந்து வருகின்றது. அடுத்ததாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தடையில்லாதபடி ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், அமெரிக்கா இஸ்ரேலை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க விரும்புகின்றது என்று அர்த்தம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் தான் இஸ்ரேலை தனது நலன் சார்ந்த கட்டுப்பாட்டிற்குள் அமெரிக்காவினால் வைத்திருக்க முடியும். அமெரிக்காவின் ஆயுத உதவிகள் தடைப்படும் ஒரு நிலை ஏற்பட்டால் இஸ்ரேலிய படைகள் தங்களது நகங்களை கொண்டாவது போர் புரிவார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்தது போல, அமெரிக்கா ஆயுதங்களை வழங்காத ஒரு நிலை மாத்திரம் அங்கு ஏற்பட்டுவிட்டால் இஸ்ரேல் தன் பாட்டுக்கு தனது பாணியில் வளைகுடா யுத்தத்தை நிச்சயமாக வேறு திசைக்கு கொண்டு சென்றுவிடும். அது அமெரிக்காவின் வளைகுடாவை இட்ட நீண்டகால காய்நகர்த்தல்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமைந்துவிடும். அமெரிக்காவின் ஆயுதங்கள் இல்லாமலும் இஸ்ரேலினால் அங்கு யுத்தம் புரிய முடியாது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்காமலும் வளைகுடாவில் அமெரிக்காவினால் நிலைநிற்க முடியாது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் பூகோள அரசியலில் அது 2 விடயங்களில் தெளிவாக இருக்கும். முதலாவது, அமெரிக்கா எப்பொழுதுமே ஓடுகின்ற குதிரையில்தான் பணம் கட்டும். இரண்டாவது, அமெரிக்காவுக்காக ஓட முடியாத குதிரையை
அமெரிக்கா முற்றாகவே கைவிட்டுவிடும். அதாவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தால் மாத்திரம்தான் அந்த நாட்டை அமெரிக்கா நட்பாக்கிக் கொள்ளும் என்கின்ற அதேவேளை, எந்த புள்ளியிலாவது அந்த நாட்டினால் அமெரிக்காவிற்கு நன்மை ஏதும் கிடைக்காது என்று ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த நாட்டை ஈவிரக்கமின்றி அப்படியே கைகழுவிவிட்டு அமெரிக்கா தள்ளி சென்றுவிடும். இதற்கு உலகில் பல உதாரணங்கள் இருந்தாலும் பாகிஸ்தான் சிறந்த ஒரு உதாரணம். இஸ்ரேலின் நிலையம் கிட்டத்தட்ட அப்படித்தான். இஸ்ரேல் அமெரிக்காவின் நன்மைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஓட்டத்தின் போது வேண்டுமானால் இஸ்ரேல் தனது நலன்களையும் அறுவடை செய்து கொள்ள முடியுமே தவிர, அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிரான பாதையில் இஸ்ரேலினால் ஓடவே முடியாது. இஸ்ரேல் மாத்திரமல்ல, அது பிரித்தானியாவாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, நேட்டோவின் அங்கத்துவ நாடுகளாக இருந்தாலும் சரி, சவுதி, எகிப்து, ஜோர்தான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி வருகின்ற அத்தனை நாடுகளினதும் நிலையும் கிட்டத்தட்ட இப்படித்தான். அமெரிக்க இஸ்ரேல் உறவு நிலை பற்றி குறிப்பிடுகின்ற நோக்கர்கள் இஸ்ரேலை அமெரிக்காவின் மேஜர் நான் நேட்டோ அலாய் என்று கூறுகின்றார்கள். அதாவது அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அணியில் அங்கம் வகிக்காத அமெரிக்காவின் பிரதான கூட்டாளிதான் இஸ்ரேல் என்று கூறுகின்றார்கள். அமெரிக்க இஸ்ரேல் உறவின் வரலாற்றை கொஞ்சம் ஆழமாக சென்று ஆராய்ந்தால், இஸ்ரேல் ஓடுகின்ற குதிரையாக மாறும் வரைக்கும் இஸ்ரேலை தனது நட்பு வட்டத்திற்குள் இணைக்காமல் அதனை சற்று தள்ளிய அமெரிக்கா வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கும். ஜெர்மனியில் ஹிட்லர் யூதர்களை படுகொலை செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் யூத இன அழிப்புக்கு அமெரிக்கா நேரடியாகவே பல உதவிகள் புரிந்ததை வரலாற்றின் பக்கங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று 1942 ஹிட்லரின் இன அழிப்பில் இருந்து தப்பித்து ட்ரொட்னிங்கம் என்ற கப்பலில் அமெரிக்காவுக்கு தஞ்சம் தேடி ஓடிய சுமார் 1000 யூத அகதிகளை தனது நாட்டிற்குள் அனுமதிக்காமல் கடலில் வைத்தே திருப்பி அனுப்பியிருந்தது அமெரிக்கா. இஸ்ரேல் சுதந்திரமடைந்து பல வருடங்களாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எந்தவித உதவிகளையும் செய்ய முன்வரவில்லை. இன்னும் குறிப்பாக கூறப்போனால், இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் ஆயுத உதவிகள் செய்த போதும், சில சண்டை விமானங்களை அது இஸ்ரேலுக்கு வழங்க முன்வந்த போதும், அதனை கடுமையாக எதிர்த்த ஒரு நாடுதான் அமெரிக்கா. சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பனிப்போர் உச்சம் தொட்டிருந்த சூழ்நிலைதான் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை நோக்கி அமெரிக்காவை மெதுமெதுவாக இட்டுச் சென்றிருந்தது. 1960களில் ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு குடியரசுக்கு சோவியத் ரஷ்யா நவீன சண்டை விமானங்களை வழங்கியதைத் தொடர்ந்து 1963 இஸ்ரேலுக்கு MIM-23 விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா முதன் முதலாக முன்வந்தது. இதில் இன்னும் குறிப்பாக கூறுவதானால், அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலின் முதன்மை எதிரியாக இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தொடர் யுத்தங்களை புரிந்து கொண்டிருந்த ஜோர்தானுக்கு யுத்த தாங்கிகள், யுத்த விமானங்கள் போன்றவற்றை வழங்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கோ தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக என்று கூறி விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை மாத்திரம்தான் விற்பனை செய்திருந்தது. 1960களின் நடுப்பகுதியில் இருந்து மேற்கு ஜெர்மனியூடாக அமெரிக்க ஆயுத தளபாடங்கள் சில இஸ்ரேலுக்கு மறைமுகமாக சென்றடைந்தனதான் என்றாலும், 1960களின் இறுதி காலம் வரை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடியான ஆயுத உதவிகளை செய்யவில்லை. 1967 அரபு உலகிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற 6 யுத்தத்தை தொடர்ந்துதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடியாக ஆயுத உதவிகளை செய்வதற்கு முன்வந்திருந்தது. அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, அரபு உலகு புரிந்த அந்த யுத்தத்திற்கு அமெரிக்காவுடன் அந்த நேரத்தில் பனிப்போரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சோவியத் ரஷ்யா அரேபிய நாடுகளுக்கு ஆயுத உதவிகளை தாராளமாக புரிந்து கொண்டிருந்தது. 2, இஸ்ரேல் நன்றாக ஓடக்கூடிய வல்லமையுள்ள ஒரு குதிரையாக
அந்த யுத்தத்தின் போது தன்னை நிரூபித்து காட்டியிருந்தது. 5 முக்கிய அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது மேற்கொண்ட பாரிய யுத்தத்தை இஸ்ரேல் வெறும் 6 நாட்களில் முறியடித்து உலக சாதனை புரிந்ததைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் தனது முக்கியமான நட்பு சக்தியாக இஸ்ரேலை தத்தெடுத்திருந்தது அமெரிக்கா. 1973 சோவியத் ரஷ்யாவின் மிகப்பெரிய உதவியுடன் எகிப்து, சிரியா, சவுதி அரேபியா, அல்ஜீரியா, ஜோர்தான், ஈராக், லிபியா, குவைத், துனேசியா, மொரோக்கோ, கியூபா, வடகொரியா என்று 12 நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது யொம் கிப்பூர் யுத்தம் என்று அழைக்கப்படுகின்ற பாரிய யுத்தத்தை திணித்திருந்தன. அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு பாரிய அளவில் ஆயுத உதவிகளை செய்தது அமெரிக்கா. யுத்த தாங்கிகள், ஆட்லரிகள், வெடிமருந்துகள் என்று 22,000 டன் இடையுள்ள ஆயுத உதவியை வான்வழியாகவும், 33,000 டன் இடையுள்ள ஆயுத தளபாடங்களை கடல் வழியாகவும், ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் என்கின்ற பெயரில் ஒரு படை நடவடிக்கையாகவே இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது அமெரிக்கா. யொம் கிப்பூர் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வதற்காகவென்று கூறி 40 F-4 பேந்தம் சண்டை விமானங்கள், 36 A-4 ஸ்கைஹாக்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள், 12 C-130 ஹெர்குலஸ் சரக்கு விமானங்கள் போன்றவற்றையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது. 1979 வரை மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை வகிபாகம் வகித்துக் கொண்டிருந்த ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஈரான் அமெரிக்காவிடம் இருந்து முற்றிலுமாகவே அந்நியப்பட்டதைத் தொடர்ந்து அதுவரை மத்திய கிழக்கில் ஈரானுக்கு வழங்கி வந்த ஸ்தானத்தை பகிரங்கமாகவே இஸ்ரேலுக்கு வழங்க ஆரம்பித்தது அமெரிக்கா. 1981 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் என்ற ராணுவ ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. 1983 நவம்பரில் ஜாயிண்ட் பொலிட்டிக்கல் மிலிட்ரி குரூப் என்கின்ற ராணுவ மற்றும் தந்திரோபாய கூட்டுத் தலைமையொன்று இந்த 2 நாடுகளுக்கும் இடையே உருவாக்கப்பட்டது. 1984 ஜூன் மாதம் முதல் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் கடற்படைகள் மற்றும் வான்படைகள் இணைந்த தொடர்ச்சியான கூட்டுப்பயிற்சி நடவடிக்கைகள் அந்த பிராந்தியத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்களை சேகரித்து வைக்கக்கூடிய அமெரிக்காவின் ஸ்டாக்பைல் மிலிட்டரி எக்யூப்மெண்ட் என்ற பாரிய ஆயுத களஞ்சியங்களை இஸ்ரேலில் அமைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே அணியில் நின்று ஒரே திசையில் பார்த்து ஒரே பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருந்தன. 1987 அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மேஜர் நான்-நேட்டோ அலாய் என்கின்ற விசேட அந்தஸ்தை வழங்கியது. அதாவது நேட்டோவில் அங்கம் வகிக்காத, அதேவேளை நேட்டோ அங்கத்துவ நாடுகளுக்கு நிகரான தனது நட்பு நாடு என்கின்ற அந்தஸ்தை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த அந்தஸ்து பற்றி இன்னும் தெளிவாக கூறுவதானால், இஸ்ரேல் மீது ஒரு நாடு யுத்தம் புரிந்தால் அது அமெரிக்கா மீதான தாக்குதலாக கருதப்படக்கூடிய அளவுக்கான அந்தஸ்து. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தற்பொழுது வழங்கி வருகின்ற ஆயுத உதவிகள் என்கின்ற விடயத்தை இந்த பின்னணியில்தான் நாம் பார்த்தாக வேண்டியிருக்கின்றது. சில மத்திய கிழக்கு நாடுகளுடன் இஸ்ரேல் புரிந்து வருகின்ற மோதல்களையும் கூட இந்த பின்னணியில்தான் நாம் அணுகியாக வேண்டியிருக்கின்றது. ஈரானாகட்டும் வேறு நாடுகளாகட்டும் ஏன் இஸ்ரேல் மீது நேரடியாக மோதுவதற்கு தயக்கம் காண்பிக்கின்றன என்பதற்கும் இந்த பின்கதைதான் பிரதான காரணம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி BSc அண்ட் MSc யோகா. அப்ளை நவ். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.